இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்குப்பட்டுனா நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பொடியாக வெட்ட வேணாம். கத்திரிக்காய் நீள நீளமாக வெட்டுங்க. இந்த மாதிரி இது கத்திரிக்காய், இது கூவா கூவா மெல்லிசா சீவி இது பண்ணிங்கன்னா. இது வெங்காயப்பூ, இது மிளகாய் கறிமிளகாய், இது கேரட்டு எல்லாம் பட்டியாச்சு. இனி இதெல்லாம் ஓகே. இந்த கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் நாங்கள் பொறிச்சு எடுத்துருக்குறோம், மற்ற இறைச்சி பொறிச்சு எடுத்துருக்கோம். அதில் அந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட், இது இது சூப்பு கட்டி நாலு முட்டை போட போகிறோம். சோறு ரெடியாக இருக்குது, ரைஸு, இது தேங்காய் எண்ணெய் போட போகிறோம், போட போகிறோம். நாலு முட்டை போடையான மஞ்சள், உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. அடுத்த இது என்னம்மா போட்டோம், டைம் போடுறோம். அப்பா பிள்ளை சாப்பிடுவோமே. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. எச்சடி ஊறுது இப்பயா. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இல்ல இப்ப சீக்கிரம் வந்தீங்கனா கிடைக்கும். இல்லனா அடுத்து நீங்களே வீட்டுக்கு செஞ்சு பாருங்க. அப்படினா எங்கள கூப்பிடுங்க, வந்து அங்க செஞ்சு கொடுக்கறேன். செஞ்சு கொடுக்கறோம். நாங்க சொன்ன சாமான் எல்லாம் எடுத்து வைங்க, வந்து செஞ்சு கொடுப்போமே நம்ம. இன்றைக்கி நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். உங்களுக்கு செய்கிறது எப்படி எனக்கு செஞ்சு போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே, கரெக்டு. கத்தரிக்காய் தென் இன்னும் வெங்காயத்தாழன்னு சொல்லுவாங்க, வெங்காயத்தூ இதுவும் போட்டு போகிறோம். கூவா கறிமிளகாய் போட்டு இறைச்சியும் போட்டு செய்ய போகிறோம். செய்யும்போது கறிமிளகா காணுமே இல்லை மட்டும் கருவேப்பிலை தேவையில்லை. வெட்ட போகிறோம் எல்லாத்தையுமே. எல்லாம் கழுவிட்டு கழுவி கொண்டு வந்துட்டேன், எல்லாம் கழுவி கொண்டு வந்துட்டேன். கத்தரிக்காய், மிளகாய், வெங்காயத்தாள், உருளைக்கிழங்கு, கரெட்டு, கோவா எல்லாம் கழுவியாச்சு. இது எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வெட்டோம். இறைச்சி வெட்டுறேன், ஏன்னா சிக்கன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் இறைச்சி பொறிச்சு போட போகிறோம். வீட்டில் வெட்டுறேன்.
இப்போ இறைச்சி வெட்டியாச்சு, சின்ன சின்னதாக வெட்டிட்டோம் ரைஸுக்கு போடுற மாதிரி குட்டி குட்டியாக. இப்போ இது என்னென்னா உப்பும் போட்டு தூளும் போட்டு புரட்டி வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போடுங்க, தூளும் தேவையான அளவு போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா எரிஞ்சு போயிடும். தூள் காணாட்டிக்கு போடணும். இது பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஒரு கொஞ்ச நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாம் உப்பெல்லாம் சுதந்திரம், பொறிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி தேவை ஊற விடுங்க. எல்லாம் உப்பெல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் அப்போ தான் அந்த உப்பெல்லாம் அதில் சேரும். இறைச்சியில் சேர்ந்து தூளை நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும். ஓகே, நான் பொறிக்கும் போது காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா எல்லாம் செஞ்சிட்டோம், இறைச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பட்டி உப்பு தூள்லாம் போட்டு எல்லாம் வச்சிட்டோம், மரக்கறி எல்லாம் பட்டி வச்சு உருவக்கலாங்கெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்குப்பட்டுனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப பொடியாக வெட்ட வேணாம், கத்திரிக்காய் நீள நிலமாக வெட்டுங்க. இந்த மாதிரி இது கத்திரிக்காய், இது கூவா கூவா மெல்லிசா சீவி இது பண்ணிங்கன்னா. இது வெங்காயப்பூ, இது மிளகாய் கறிமிளகாய், இது கேரட்டு எல்லாம் பட்டியாச்சு. இனி இதெல்லாம் ஓகே, இதை மட்டும்தான் பறிக்கணும், இதெல்லாம் வதக்கி அப்படியே போடுறது. ஓகே ஓகே, இப்போ எல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வெள்ள நான் மரக்கறி எல்லாம் பட்டினது. இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா அதெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் நாங்கள் பொறிச்சு எடுத்துருக்குறோம், மற்ற இறைச்சி பொறிச்சு எடுத்துருக்கோம். அதில் வெள்ளனா இஞ்சியும் உள்ளியும் சொல்ல இல்லை, அந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட். இது சூப்பு கட்டி 4 முட்டை போட போகிறோம். சோறு ரெடியாக இருக்குது, ரைஸு போடுறோம், புரட்ட போகிறோம். சட்டி தேங்காய் ஊற்றி தான் செய்ய போகிறோம், மஞ்சள் போட போகிறோம், அடுத்த சீரக பவுடர்லாம் இருக்குது. சரியா செய்யும் போது உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் மெனு எப்படி செய்ய போகிறோம்னு. இது தேங்காய், இது நாங்களாக அரைச்ச தேங்காய், கொப்புரா போட்டு அரைச்ச தேங்காய், எந்த கலப்படமும் இல்லாத. காணுமா அண்ணா, இல்லை நிமிடம் முட்டை பொறிக்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அடுத்து இப்போ ரம்பையில் போட போகிறோம். ரம்பையில் அடுத்து மிளகாய் போட போகிறோம். அடுத்து இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு போட போகிறோம். ஓகே, அடுத்து நாலு முட்டை போட்டிருக்கனால இப்போ நல்லா முட்டை நல்லா இதாகும், நல்லா வருங்க.
உப்பும் மஞ்சள் தூளும் போட போகிறோம். தேவையான மஞ்சள் மஞ்சளாக வேணும்னா மஞ்சள் தூள் போடுங்க. உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் உப்பு போட்டுட்டோம், அதனால் ஒரு கொஞ்சமாக போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கறி. அடுத்து இது என்னமா போட்டோம், கூவா முட்டைக்கோவா. அடுத்த கரெக்டையும் போடுறோம். நிறுத்திக்கா இப்போ தான் ஸ்கூலால் வந்ததா, அதுதான் அதான் இந்த வீடியோவில் இல்லை. இப்போ நான் அடுத்து அந்த சீரா பொடி எடுக்கணும். இந்த 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 மேலே அந்த அந்த பெரிய பத்தில் கொஞ்சமாக கூட போடலாம். அடுத்து அடுத்து சூப்பு கட்டி எப்படிமா வாசம் வாசம் வருது, சூப்பு கட்டிலாம் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் கத்தரிக்காயும் போட போகிறோம். நிறுத்திக்கா போடும். ஆ சரி போடுங்க, அப்போ போடுறோம். இறைச்சி இறைச்சி போட போகிறோம். அப்படி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. அப்பா சின்ன பீஸ் வாங்க. ஓகே கண் 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 இறைச்சியம் போட்டாச்சு. அடுத்து இனி அடுத்து ரைஸ் போட போகிறோம். இனி போடலாம். Thank you.
இருக்கு. ரைஸும் போட்டாச்சு, அவ்வளோதான். இனி குந்தினா சரி. இனி ஒருத்திக்கா சாப்பிடுவோமே அப்பா, இங்கே வாங்க அப்பா, பிள்ளைங்க சாப்பிடுவோமே. ஆ செஞ்சிடறாங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உப்பெல்லாம் காணுமே. இவ்வளோத்தையும் அப்பா பிள்ளைங்க சாப்பிடுவோமே. அம்மாக்கும் சேர்த்து கொடுப்போமே. சரி, அம்மாவுக்கும் கொடுப்போம் பா. இவ்வளோ செஞ்சு கொடுத்தா வரு. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீ ஓகே ரெடி. நீ ருத்திகா வாங்க. தள்ளுங்க, நான் போட்டு வரேன். நான் போட்டு வரேன் பிள்ளைக்கு. எனக்கு அப்பா பிள்ளையும் இப்போ சாப்பிடுவோம். சரியா? அப்பா இடம்பெடுக்கிறேன். எனக்கு தான் எலும்பு. கோழி கோழி தெரியுமா? கோழி கோழி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குமா? இன்னைக்கு ஏன் ரைஸ் செஞ்சேன் தெரியுமா? நிறுத்திமா சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு சமைக்கிற தூள் இல்லை, அரைக்க இல்லை, அதனால் முடிஞ்சு வச்சு. அப்பம்மா இந்த பண்ண ரைஸ் செய்வோம்னு சொன்னேன். அம்மா அம்மா அப்பம்மா வந்து தாப்பான தாத்தாகிறேன். தூள் அரைச்சிருக்கலாம் நிறுத்திமா, உங்களால் தான். நீங்கள் நேற்று வீடியோக்கு தூள் அரைக்கிறதுக்கு வந்து நின்றுருந்தீங்கன்னா இன்னைக்கு அரைச்சிருக்கலாம். நேற்று அரைச்சி இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் என்ன ரைஸ்? நீங்கள் தான் ஐடியா பண்ணீங்களே. தூள் இல்லாட்டிக்கு ரைஸ் வாங்கினேன். நீ ஸ்கூல் யார் இருக்குமா பிறந்த நாள்? என்ன கேக்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? கிஃப்ட் கொடுக்குற மட்டும்தான். எங்க வந்த நீங்க ஸ்கூலால? வெளியே ஓடி வந்தீங்களா? எங்க போறதுக்கு வந்த நீங்க? விளையாடுறதுக்கு. ஓடி பிடிச்சோ. உங்களை ஸ்கூல்ல விளையாடக்கூடாதுன்னு சொன்னதே. சாப்பிடுங்க.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எச்சடி ஊரு இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை இப்போ சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். இல்லைண்ணா அடுத்து நீங்களே வீட்டை செஞ்சு பாருங்க. அப்படின்னா எங்களை கூப்பிடுங்க, வந்து அங்கே செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் சொன்ன சாமான் எல்லாமே எடுத்து வைங்க, வந்து செஞ்சு கொடுப்போமே நம்ம. ம் பாய் பாய்.